தூக்கடா நம்ம ஏரியா தூக்கிட்டு போலாம். தாத்தாவா? ஏய் சிங்கம், நீ காப்பாத்த மாப்பிள்ளா பொண்ணுங்க. மாட்டின என்ன பண்ற என்ன காப்பாத்துனாங்க ரொம்ப நன்றிங்க நான் கட்டிக்கு போற பொண்ணு காப்பாத்திருக்கீங்க. ஏன் அவர் அழுறாரு? என்ன காதலிக்கிறாரா அவரு? ரேகா என்ன சொல்ற? என்ன மன்னிச்சுடு, ஒரு பொண்ணுக்கு மானம் தான் முக்கியம். என் மானத்தை காப்பாத்தின அவரு நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிற மாமா. என்ன சொல்ற ரேகா? அதேங்கப்பா, இங்க நடை நடிக்கிறா ஒண்ணுமே புரியல. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. ரேகா ரேகா, அந்த நாள் ஞாபகம் இருக்கு மாப்பிள்ள. அதுனா கன்றாவியோ, விடு அதெல்லாம். ரேகா, நீ என்ன செத்து போயிடுன்னு கூட சொல்லிருக்கா ரேகா. உனக்காக நான் செத்து போயிருப்பேன், ஆனா நீ என்ன வேணாம்னு சொல்லிட்டியா ரேகா? மாமா, என்ன மன்னிச்சிடுங்க மாமா. இந்த ஜென்மத்துல தான் நம்மளால கல்யாணம் பண்ணிக்க முடியல, அடுத்த ஜென்மத்துல தான் நம்மள கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா. போ போ போ, நீ எங்க வேணா போ. வசந்த முல்லை போலே வந்து அசைந்தாடும் பெண் புறாவி. சமாளிக்கணும்மாச்சிக்கிறியா? ஏன்பா ஒரே ஊருக்காருங்க, பாத்து எதனா முடிச்சு விடுங்கப்பா. ஏன்பா பெசாமியாத உங்க ஊருக்கே கூட்டின்னு போயிடுப்பா. என்ன இப்ப சாகு சொல்றியா? இவன் யாராவ இதெல்லாம் ஒரு மூஞ்சு கட்டி சொல்றான். பிளீஸ் ஹெல்ப் மீ. இங்கதான் நினைங்கதா, ஒழுங்கா கறி கஞ்சா என்ன பண்ணிக்கிறீங்க? இது யாரா இதா? அப்பா இங்க என்னென்னவா நடந்துச்சுப்பா?
மாமா ரேகாவ ரேப் பண்ண பாத்துக்கறாங்க மாமா. ஐயயா கன்றாவி இதெல்லாம் வேற நடந்துச்சா? இல்லப்பா நல்ல நேரத்துல இவர் வந்து என்ன காப்பாத்திட்டாரு. டேய் நான் உனக்கு என்னடா செஞ்சேன், ஏன்டா அப்படி பண்ண? இவன் காப்பாத்திட்டேன்னு சந்தோஷப்படுறானா இல்ல ஏன் காப்பாத்தினு கேக்குறானான்னு உண்மை புரியலையா? அப்பா நான் இவரதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்படியா? சரி வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்களா? எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. சரி வீட்டுல வந்து மாவல் பாக்குறான், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. இது நடக்குமா தெரியல. டேய் வா போலாம். அப்பா வா போலான்ற. அப்பா ஏப்பா. மாமா ரேகாவ அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. அடிக்கல மாட்டேமா, நான் தான் கட்டிதான் சொல்லிட்டேன்ல. நீ கவலைப்படாதப்பா, ரேகா உனக்குதான். சரிண்ணா எங்க அப்பா எங்க அம்மா பேச்சு சம்மதம் வாங்கிக்கிறேண்ணா. சரி நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து பேசுறோம், இன்னைக்கு நீ கவலைப்படாம போ. லவ் பண்ணலாமா வேணாமா? லவ் பண்ணலாமா வேணாமா? மாப்பிள்ள இது ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறா? நாளைக்கு பாக்கலாம். ஏய் எங்கடி போனா புள்ள? தெரியலையா ரொம்ப நேரமா அழகானா. ஒரு கடைக்கு அமிச்சா சீக்கிரம் வந்தா புள்ள. என்ன புள்ள பத்தி வச்சுக்கிறோம்? உன்ன மாதிரி தானே இருக்கும் அதுவா? நான் எங்க அப்பா சொல்லி அமிச்சனா சிட்டிக்கு போறதுக்குள்ள அந்த வேலையை முடிப்பேன். தெரியுமா உனக்கு வறுபறி பையன் எப்படி புழுவுறாங்க? ஏய் நேடி வறுபறி பையன்றா. உங்க குடும்ப போச்சு தான் எனக்கு தெரியுமே. பூக்காரு கையை கை பிச்சு இஸ்துட்டு ஓடி போனங்க தான் உங்க அப்பா. எங்க அப்பா வரலாறு சொல்றியா? உங்க அப்பா வரலாறு எத்தனை நாரி போடும். சரி அதெல்லாம் ஊடியா, நம்ம பையன் வரானே பாரியா. பாத்தியா இவன் குடும்ப கதையை தான் அமைதியாயிரா. லோபஸ் 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 தக்க திமித்தா நைனா நைனா வந்துச்சு பாரு. நல்ல வேலை மூஞ்சி வாடா, ஏன் போய் ஊர் மேய்ச்சிட்டு வரா? எப்போ ஒரு பெரிய விஷயம் எப்போ நடா உலக என்ன கத்தின்னு வரா? எம்மா எனக்கு ஒரு பொண்ணுங்க லவ் ஆயிடுச்சுமா. ஏய் நடா பேசுறா. நாளைக்கு ஊடு பாக்க வரேன்னுக்குறாங்க அம்மா. எந்த பொண்ணு இவனை ஓகே பண்ணிருக்கான் தெரியலையா? நம்ம குடும்பத்துக்கு எத்த லட்சணமான பொண்ணுப்பா. நல்லா வசதியானவங்களா? பாக்குறதுக்கு வசதியாமதான் செய்துப்பா. சரியா உனக்கு அந்த பொண்ணுக்கு எப்படி பயக்கமாச்சு? ரெண்டு ரோடு பசங்க அந்த பொண்ணு தச்சுனாங்க அவங்க. ஐயோ அப்புறம் அப்புறம் என்ன ஆச்சு? நாங்க வந்து காப்பாத்திட்டோம். ஏம்பா ஏதோ பொண்ணுக்குன்னு உண்மையாவா? ஆமாமா நாளைக்கு வீடு பக்கம் வராங்களா? எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க. உங்க குடும்பத்துக்கு அதுவே ஓகேதான். நாளைக்கு கண்டிப்பா வந்துருவாங்களா? வந்துதான் அவனும், வேற வழியே இல்ல அவங்களுக்கு. போங்க போய் எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க. மாப்பிள்ள நாளைக்கு வந்துடலாம்டா. ஏம்பா ஸ்நாக்ஸ் தான் இருக்குமா நாளைக்கு? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவேன் வந்துருங்க. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நான் தான் நடக்குதுன்னு பாக்கலாம்.